ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். சினிக்கல் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் இயர்லேருந்தே பைனான்ஸ் அண்ட் வஜிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. பட் இப்போ சடனாக வஜிரெக்ஸ் அவங்களோட அந்த WRX டோக்கன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேர்ன் கிளாரிஃபிகேஷன் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனோட இந்த கிரிப்டோ ரெகுலேஷன் பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட்மே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணதும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் கிரிப்டோ நியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், பைனான்ஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலிஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ட்ரேடிங் பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸோ FTM பை BRL, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மி பை UR அண்ட் வஜிரெக்ஸ் பை BTC. ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வஜிரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீலிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்துக்கிட்டு வராங்க. ஸோ இப்போ அதில் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வஜிரெக்ஸ் பை BTC பேர் வந்து டீலிஸ்ட் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் May 5th வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 18 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனோவேஷன் ஜோனுக்கு வந்து மூவ் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேயுமே இந்த வஜிரெக்ஸ் காயின்மே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பைனான்ஸ் அண்ட் வஜிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட கிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லேயே வந்து போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓனர்ஷிப்பில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ பைனான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வஜிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வெறும் USDT அண்ட் BUSD பேரில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த BTC பேரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலிஸ்ட் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த நேரத்தில் இப்போ வஜிரெக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த WRX டோக்கன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேர்ன் கிளாரிஃபிகேஷன் பற்றி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லைக் இந்த வஜிரெக்ஸ் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பைனான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ஒரு 580 மில்லியன் WRX டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா கூட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரையுமே இந்த வஜிரெக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டோக்கன் அலக்ஷேஷனுமே வந்து ரிசீவ்மே பண்ணல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வஜிரெக்ஸ் டோக்கனோட இந்த குவார்டர்லி பர்ன் கண்டக்ட் பண்ணுற ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வந்து பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் அக்டோபர் டிசம்பரோட இந்த வஜிரெக்ஸ் டோக்கனோட வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் எண்டு பேர்னை பைனான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 9th March 2022 வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறதாகவும், பட் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 quarters எந்த ஒரு குவார்டர்லி பேர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் வந்து பண்ணலன்ற மாதிரி வந்து இவங்க சொல்லியிருக்காங்க வஜிரெக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமே சொல்லலாம். இவ்வளோ மாதம் ஆயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வஜிரெக்ஸ் விசஸ் பைனான்ஸோட கிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து போய்கிட்டு தான் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து வஜிரெக்ஸ் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா டீலிஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஒரு பேராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டீலிஸ் பண்ணிட்டு தான் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஈவன் இனோவேஷன் ஜோனில் போயிருக்க டோக்கனுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் டீலிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் தான் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட்மே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் WRX டோக்கன் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்துருங்க. அகைன் வஜிரெக்ஸ் சைட்லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு வந்து தெரியல. மேபி பைனான்ஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்கறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணியே பார்க்கலாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போதுன்னு. தென் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இந்த கிரிப்டோ ரெகுலேட்டரிக்கான கிளாரிட்டி கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயர்ஸ் வந்து எடுக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரஷ் வந்து பண்ண வேணான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக கிரிப்டோவை பற்றி பேசிக்கிட்டு இருக்க SEC ஸோ இந்த கிரிப்டோ ஃப்ரேம் ஒர்க் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் அப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து சொல்கிறது என்னென்னா இந்த ரெகுலேஷன் கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இயர்ஸ் வந்து எடுக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ அசட்ஸ்க்கான ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து கொண்டு வந்துட முடியாது. ஸோ SECயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் SECயோட சேர்மன் வந்து ஃபியூ டேஸ் பேக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸப்ட் பிட்காயின் மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்த காயின் பேஸோட லாஸ் சூட்னால SECயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரில் தான் வந்து இப்போ இருந்துக்கிட்டு வராங்க. ஸோ இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் ரீசெண்டாக வந்துருக்க இம்பார்ட்டன்டான கிரிப்டோட அப்டேட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.